வெல்கம் டு ஆர் கேஜ் ஜாப்ஸ் இன்ஃபோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்னாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இந்த ஆர்கனைசேஷனில் இருந்து வந்திருக்கிற ஒரு ரெக்ரூட்மெண்ட் வேலை வாய்ப்பை பற்றி தான் நாம் இதை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முத முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான ப்ரெஸ் விடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இந்த வீடியோவில் வந்திருக்கிற வேலை உங்களுக்கு வந்து பொருத்தமாக இல்லை அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சால் தான் அடுத்தடுத்து வர வீடியோக்களை நீங்கள் உடனடியாக பார்த்து அதில் வர வேலையை பற்றின தகவல் உங்களுக்கு பொருத்தமாக இருந்ததுன்னா நீங்கள் உடனே விண்ணப்பிக்க முடியும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இம்மிடியேட்டாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்டு Statistics அதாவது பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இந்த ஆர்கனைசேஷன்லேருந்து தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிக் இந்த வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இது என்ன வேலை அப்படின்னா அலுவலக உதவியாளர்கள் பதினோரு காலி இடங்களுக்கான அலுவலக உதவியாளர் வேலைக்கான அறிவிப்பு இது வந்து ஆஃப்லைன் அதாவது அப்ளிகேஷன் வந்து இங்கே டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு மாடல் கொடுத்துருக்காங்க அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து ஃபில் பண்ணி தேவையானதை டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கூட அட்டாச் பண்ணி ஆஃப்லைனில் அனுப்பணும் அதுக்கு உண்டான அட்ரஸு இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ் அந்த ஃபார்மட்டும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அந்த லிங்க்கை வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் அது மூலயமா போனீங்கன்னா இது ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு ப்ளஸ் இதுக்கு தேவையான அந்த அப்ளிகேஷன் ஃபார்மட்டையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இந்த மாதம் முப்பது அதாவது அக்டோபர் முப்பதாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க பட் அவ்வளோ நாள் வெயிட் பண்ணாமல் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தால் இமிடியேட்டாக வந்து அப்ளை பண்ணுங்க இது வந்து பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறை அண்ணா சாலையில் இருக்குது மூன்றோடு டிஎம்எஸ் வளாகம் சென்னை ஆறு பூஜ்ஜியம் 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 ஆறு பின்கோடு இந்த அட்ரஸில் இருக்கிற அலுவலகத்திலிருந்து தான் அலுவலக உதவியாளர் பணியிடங்களுக்காக இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இதில் வந்து பதவியின் பெயர் அலுவலக உதவியாளர் சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுரூபா பேசிக்லேருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் பேசிக் வரைக்கும் அதுக்குள்ளே இருக்கிற சேலரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்ச வயசு பதினெட்டு வயசு முடிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு கல்வித் தகுதி பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து எட்டாம் வகுப்பு படித்தவங்களேருந்து டென்த்து டுவெல்த்து டிகிரி இளநிலை பட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இளநிலை பட்டம்ங்கிறது டிகிரி முடித்தவங்க வரைக்கும் யார் வேணாலும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது அப்ளை பண்ணால் மேக்சிமம் ஏஜ் லிமிட் வயசு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக பிசிக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயசு எஸ்சி கேண்டிடேட்னா முப்பத்தி அஞ்சு வயசு எம்பிசி அப்படின்னாலும் முப்பத்தி ரெண்டு வயசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆதரவற்ற விதவைகள் அப்படின்னா முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் வந்து மாற்றுத்திறனாளிகள் அந்த கேண்டிடேட்ஸ் வந்து ஆண்டுகள் வந்து அதிகபட்சமாக மேக்சிமம் ஏஜ் லிமிட் வந்து உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னாள் ராணுவ எக்ஸ் ஆர்மி கேண்டிடேட் அப்படின்னா ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இதுக்கு அந்த ஏஜுக்கு உண்டான பிசி இப்போ முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப்படின்னா அதுக்கு உண்டான ஜாதி சான்றிதழும் எஸ்டி எஸ்சி அப்படின்னா அதுக்கு உண்டான ஜாதி சான்றிதழ் கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது வருவாய்த்துறையினால் வழங்கப்பட்ட ஜாதி சான்றிதழை நீங்கள் வந்து அதுக்கு வந்து கொடுக்கணும் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள்னால் அவ உங்களுக்கு உண்டான நாற்பது சதவீத சதவீத அளவுக்கு அந்த சர்டிஃபிகேட் சான்றிதழ் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை அப்ளை பண்ணுற அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு அந்த லிங்க் மூலயமா நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்ளிகேஷனையும் ப்ரிண்ட் எடுத்து உங்களுடைய கல்வி நகல் உங்களுடைய ஜாதி சான்றிதழ் மற்றும் தேவையான விண்ணப்பங்களுடைய நகலை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு அனுப்பிவிடுங்க இந்த போதும் இந்த வேலையை பற்றின தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்தவங்களை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிங்க ஆல் தி பெஸ்ட் நன்றி